ஏழு மாவட்ட விவசாயிகளின் அறுபத்தி இரண்டு கால எதிர்பார்ப்பான காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நிகழ்ச்சி கடைசி நேரத்தில் கைவிடப்பட்டிருக்கிறது பருவமழை காலங்களில் மேட்டூர் அணையில் திறக்கப்படும் உபரி நீர் காவிரி கொள்ளிடம் வழியே பயணித்து கடலில் வீணாக கலக்கிறது ஆண்டுதோறும் பல ஆயிரம் டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்வதை தடுத்து கரூர் திருச்சி புதுக்கோட்டை வரை ஏழு மாவட்ட விவசாயிகள் பயனடையும் வகையில் கொண்டு செல்வதற்காகவே காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே முயற்சி எடுக்கப்பட்ட இந்த திட்டத்தை இதுவரை நிறைவேற்ற முடியாத நிலையே நீடிக்கிறது இந்நிலையில் பதினைந்து நதிகளை இணைத்து உருவாக்கப்படும் இந்த திட்டமானது பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் செய்து முடிக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக கரூர் மாவட்டம் இருந்து கதவணையில் தொடங்கி திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு வெள்ளாறு வரை ஆயிரத்தி ஏக்கர் பட்டாநிலம் நாற்பத்தி ஆறு ஏக்கர் புறம்போக்கு நிலம் கையகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த மாதம் சட்டப்பேரவைத் தேர்தல் அறிவிக்க இருக்கும் நிலையில் காவிரி குண்டாறு இணைப்புக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்ட தமிழக அரசு இன்று தமிழகம் வரும் பிரதமர் மோடி மூலம் அடிக்கல் நாட்டவும் ஏற்பாடுகளை மேற்கொண்டது ஆனால் முதற்கட்ட பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்த பணிகள் இன்னமும் முழுமையாக முடிக்கப்படவில்லை இதனை முடித்தால்தான் தேசிய நீர் மேம்பாட்டு ஆணைய நிதியை பெற முடிவதோடு சுற்றுச்சூழல் துறையின் தடையில்லா சான்றிதழையும் பெற முடியும் ஆனால் வரும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில்தான் பொதுமக்களிடமே கருத்து கேட்பு கூட்டத்திற்கே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதனை முடித்தால்தான் சுற்றுச்சூழல் அனுமதி உள்ளிட்ட அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள முடியும் என்ற நிலை உள்ளது இந்த சிக்கல்களால் பிரதமர் மோடி இன்று தொடங்க வைக்கும் வளர்ச்சிப் பணிகளில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை சேர்க்கும் முடிவை கடைசி நேரத்தில் தமிழக அரசு கைவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்து ஐம்பது லட்சம் விவசாயிகளின் கனவு திட்டத்தை அதிமுக அரசு செயல்படுத்துவதில் மேலும் இழுபறி ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர்